Are you all right? Yes. No, you are all left. நண்பர்களே, இப்போதைக்கு இதுதான் பேக்ரவுண்டு, இதுதான் என்னோட வீடும் கூட. முன்னாடி வீடியோ எடுத்ததெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் வச்சு எடுத்தேன். ஓகே, இப்போ அது முக்கியம் இல்லை. அப்போ எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. எனக்கு மற்ற ரியாலிட்டி ஷோவை விட நீயானா வந்து கொஞ்சம் பிடிக்கும் கைஸ். ஏன்னா மற்ற ரியாலிட்டி ஷோவில் வேணும்னே சண்டை எழுப்பானுங்க. ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ரம்மி இந்த மாதிரி பெட்டிங் ஆப்ஸ் இல்லாமல் நார்மலாக சில நல்ல ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோட இமெயில் ஐடிஸ் தான். ஸோ இதில் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இது ஒரு ஸ்பான்சர் வீடியோ. ஓகே, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மைலோ. டாப் நாச் குவாலிட்டியில் ஏகப்பட்ட டிசைனில் ஏகப்பட்ட டிஷர்ட்களை வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா டிஷர்ட் வேணுமா, கேப்டன் அமெரிக்கா டிஷர்ட் இருக்குது. பேட்மேன் டிஷர்ட் வேணுமா, பேட்மேன் டிஷர்ட் இருக்குது. டிசியும் மார்வலும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸில் வந்துட்டு ஏகப்பட்ட டிஷர்ட்களை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சௌபிக் 40 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி நீங்க டிஷர்ட் வாங்குனீங்கன்னா, நீங்க வாங்க போற டிஷர்ட்டுக்கு வந்து 40% வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. உங்கள் காதல் எப்படி உங்களை இழுத்துட்டு போச்சு சார்? காதல் என்னை எப்படி இழுத்துட்டு போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபீலை நான் இங்க இருந்தா சொல்ல முடியும், இங்க இருந்தா சொல்ல முடியாது. அப்படியா? அப்ப பக்கத்துல கொடுங்க. கொஞ்ச நேரத்துல முகமே மாறிடுச்சு கைஸ். பாவம் அவருக்கு. அவன்கிட்ட வேற ஏதாச்சும் திறமை இருக்கணும், லைக் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரா இருக்கணும், ஒரு டான்ஸரா இருக்கணும். அப்படி ஏதாச்சும் திறமை இல்லைன்னா நான் லவ் பண்ணிருக்கவே மாட்டேன். அதுவும் பாருங்க, 3BKH வேணாமா, 3BKH தான் வேணுமா. கிச்சன் ஜோக்ஸை விட்டு இவங்கள நம்மளே தூக்குனாலும் அவங்களே அதுல போய் மறுபடியும் அட்டாச் ஆகிக்கிறாங்க கைஸ். என்ன ஜாதி, உங்களோட பின்புலம் என்ன, உங்களோட பண பலம் என்னன்னு எதுவுமே பார்க்காம ஒரு பொண்ணு உங்களுக்காக உயிரோட உயிருக்குயிரா நிக்கிறான்னா, அந்த அன்பை நீங்க வந்து ஒரு படி மேலதானே வைப்பீங்க கண்டிப்பா. சரி சார், எங்க குடும்பத்துக்கு ஜாதி முக்கியம். உங்க மேல வந்து உங்களுக்காகவே உயிரை குடுக்கவோ இல்ல உங்க மேல நீ எவன வேணா இருந்துட்டு போ, நீ சம்பாரி சம்பாரிக்காம போ, நீ என்ன ஜாதியா இருந்துட்டு போ, என்ன மதமா இருந்துட்டு போ, உன்னை தாண்டி எனக்கு பிடிக்கும் இல்ல உன்னை தாண்டி எனக்கு பிடிக்கும் வந்து நிக்கிற ஒரு பொண்ணையோ பையனையோ அந்த ஒரு அன்பான உணர்வை வந்து மாட்டீங்களா? நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுன்னா சார், நீ வந்து உன் ஜாதியில உன் ஜாதியில கட்டிக்காதான் உன் லைஃப் நல்லா இருக்கும். நான் வந்து என் ஜாதியில கட்டினாதான் நான் கண்டிப்பா சொல்லுவேன் சார். நீங்க ஜாதி வெறியே இல்லன்னீங்க, இதுதான் அது பேரு. ஜாதி பற்றுக்கு வெறிக்கும் பெரிய டிஃபரன்ஸ். அட்லீஸ்ட் நம்ம அவர் அதே கருத்திலேயே ரொம்ப நேரம் நிக்கிறதுக்காக வேணா பாராட்டலாம் கைஸ். மடக்கிட்டான் என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? அந்த பேசுற ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஒண்ணு. ஆனா கூட இருக்கவங்களே சுத்து போட்டாங்க, அது வேற விஷயம். ஒரே ஒரு கருத்து தாங்க நான் சொல்ல வருவேன். நீ வந்து ஜாதி பற்றி இருக்கிறவனாவே வச்சுக்க, தயவு செய்து இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியால வந்து அதை சொல்லி கேவலமா திட்டுவாங்க அதை. ஸோ இந்த மாதிரி கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீ பொது தளத்துல வைக்கிறனால சுத்தி இருக்கவங்க கக்குசுல இருந்தெல்லாம் எடுத்து விட்டு எறியறானுங்க. நீங்க சிங்கிளா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, எவ்வளவு நாட்கள் உங்களால சர்வே பண்ண முடியும் தனிமையா? I can survive forever, women live longer than men, do you know that? எல்லாருக்கும் ஒரு தேவைகள் இருக்கு, அந்த தேவைகள் பூர்த்தி செய்யிறதுக்கு ஒரு பாயிண்ட் தேவைப்படும். ஆணோட தேவையை பூர்த்தி செய்யிறதுக்கு பெண் தேவைப்படுது. பெண்மைக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் எதுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் கேக்குறேன். உங்க தேவை எப்படி நினைக்கிறீங்கன்னா, உங்க பாடி ஷேமிங் மட்டுமே பார்த்து சொல்றீங்க. நான் பாடி ஷேமிங்கே பேசலங்க. இல்ல அடிக்கடி பாவாரு, கொஞ்சம் தடுமாறாரு. அவர் என்ன சொல்ல வராருனா, ஒரு ஆணுக்கு தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஆணின் தேவை இல்லையான்னு கேக்குறாரு. Once ஒரு பெண்மணி தனியா இண்டிபெண்டா வாழ கத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு யாருமே தேவையில்லைன்னு டிசிஷன் வந்துருச்சுன்னா, அவங்க வாழ தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்களுக்கு யாருமே தேவையில்லை.
சொல்லவே இல்ல. நீங்க உங்களுடைய கருத்தியல் எல்லாத்தையும் இது மேல வச்சுட்டே போறீங்க. அவங்க அவர் கிளியரா சொல்றாரு, வேறால வெட்டிட்டா என்ன பண்ணுவீங்க? சர்க்காசம் கைஸ், ஆயிராதீங்க. கோபிநாபன் இந்த ஒரு காரணத்துக்கு தான் கைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைடும் போக மாட்டாரு, இந்த சைடும் போக மாட்டாரு. நடுநிலை அனுப்பாரு கைஸ், இந்த சைடு இவர் பெர்ஃபெக்டா இருக்காரா, இந்த சைடு அப்படியே சீத்தமிழ்ல பார்த்தோம் இங்க. இதே டிபேட் வந்து அங்கேயும் நடந்துருந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருந்திருக்கும். அங்க வந்து பருக்கலனி பண்ணிருக்காரு, அமான்ஸ் என்ன பேசினாலும் அப்படிங்களாங்க, சரிங்க சூப்பருங்க அப்படிதாங்க அப்படின்ட்டு பேசுவாரு. கைஸ் நான் வமன்ஸ் அப்படி இப்படின்னு பேசுறதுனால நான் மிசோஜினிஸ்ட் கிடையாது. ஓகே, பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாத்திருக்கீங்களா? பாக்யலட்சுமி, விஜயலட்சுமி, பாக்யலட்சுமி, விஜயலட்சுமி இல்ல, அது யாரு, குழப்பத்தை உண்டாக்காதீங்க. உங்க பேரு நம்ம விஜயலட்சுமியா? அதான் திடீர்னு தம்ம பாக்யலட்சுமினா அந்த பையன் விஜயலட்சுமி சொல்ற. ஓ, பொண்டாட்டி பேர்லயே இருக்காப்ல. தம்பி, பாக்யலட்சுமிங்கிறது சீரியலு, ஏன்னா நாங்க உங்க சீரியல்லாம் பாக்குறோம்ல, அப்ப நீங்க நன்றிக்கு எங்க சீரியல் பாக்கணுமா இல்லையா? இவ்வளவு நேரம் கோபிநாத் பேசுறது அவருக்கு புரியலங்க. பாண்டியன் ஷோஸ் பாத்திருக்கீங்களா? பாக்யலட்சுமி இருக்குமா இல்ல எனக்கு சுத்தமா புரியல. எடுத்தாங்கன்னு பச்சை மிளகாய கண்ணுல பிதுக்கி விட்டேன். இல்ல, இவங்க உண்மையிலே பையன் படிக்கணும்னு அடிக்கிறாங்களா, இல்ல வீட்டுக்காரு மேல இருக்க கோவத்தை வந்து பையன் மேல காட்டுறாங்களான்னு தெரியல கைஸ். அங்க பாருங்க, ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுக்கு அளவெடுத்து செஞ்சாம இருக்கும். உங்க வீட்டுல எல்லாம் எவ்வளவு பரவாயில்ல கைஸ், கூப்பிட்டாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஹலோ ஹலோ, பெருசு வாங்க சார், கேக்கல. மத்தபடி மார்க் கம்மியாயிருச்சு, ரேங்க் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அடிக்க மாட்டாங்க. அவங்க உங்களை உற்சாகப்படுத்துற பேர் ஒளிந்து பண்றதுல இதெல்லாம் இரிட்டேட்டிங்கா டார்ச்சரா இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா சத்து மாவு தான் சார் குடிக்கிறேன். அப்படியே பசிச்சா கூட ஓட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சார். மார்னிங்கே இட்லி தோசை நான் சாப்பிட்டே ரொம்ப மாசம் ஆயிடுச்சு சார். இப்போ சத்து மாவே ஒரு டம்ளர் ஃபுல்லா குடிச்சாருன்னா அதுவே அவருக்கு வந்து ஃபில்லிங்கா தான் இருக்கும். அவருக்கு ஃபில்லிங்கா இருக்கணும், அவருக்கு தானமா தெரியும். அது அவருக்கு ஃபில்லிங்கா இருக்கணும் சார். நான் இப்போ ஹெல்த்தியா கொடுக்கறதே அவர் உடம்பு கொஞ்சம் நல்லா குறைக்கணும், எல்லாமே அப்படி இருக்கணும் அப்படின்னு. தம்பி எந்திரிச்சு என்ன, அவ்வளோ அழகாக இருக்காப்புல, அச்சுன்னு இருக்காப்புல. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், அதனால நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் சர்க்கிளில் நான் போஸ்ட் பண்ணும் போது எல்லாரும் பார்த்து என் ஹஸ்பண்டை ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன் சார். அவங்க பார்க்கறதுக்காக நான் சத்துமாக குடிக்க முடியுமா சார்? வீட்டில் அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கே வந்து அப்படியே மனக்குமுறல்களை வந்து கக்கிட்டா இருக்கு. வேற வழியும் இல்லை, இங்கே சொன்னால் தான் உண்டு. எங்கடா பேசுறது? ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா. அப்புறம் நண்பர்களே, இந்த யூடியூப்காரனை வந்து நம்ப முடியல, பாத்துக்கிடுங்க. பெரிய பெரிய கண்டங்கள்லாம் பார்த்தவன்டா, உன்ன மாதிரி முண்டங்களை பார்த்தாடா பயப்பட போறேன். ப்ரொஃபானிட்டி யூஸ் பண்ணாலும் டிமானிட்டைஸ் பண்ணி விட்டுறா, ப்ரொஃபானிட்டி யூஸ் பண்ணலானாலும் டிமானிட்டைஸ் பண்ணி விட்டுறா. அதுக்காக தான் இனிமே வந்துட்டு நான் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை புரிந்து கொண்டு சப்போர்ட் தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.